ஹாய் காய்ஸ், நாங்கள் என்ன எங்கே போகிறோம்னா சிதறால் மலைக்கோயில். வாங்க பார்க்கலாம். இந்த அழகிய மலைக்கோட்டை தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. இதுக்கு எப்படி வரணும், இதுக்கு ரோடு மேப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நாம இங்க வந்ததும் என்ட்ரில ஒரு நோட் வச்சிருப்பாங்க, அதுல நாம எத்தனை பேர் வந்திருக்கிறோம், எங்க இருந்து வந்திருக்கிறோம், அந்த டீடைல் எல்லாம் என்டர் பண்ணாதான் உள்ளால ஓப்பன் பண்ணுவாங்க. அப்புறம் பார்க்கிங் பார்த்தா வெளியிலேயே பார்க்கிங் இருக்கு, காருக்கு ₹40 பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறாங்க. உள்ள என்டர் ஆனதுமே மலையில இருக்க கோயிலுக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடக்கணும். இதுக்காக அழகாக வாக்கிங் ட்ராக் போட்டு விட்டுருக்காங்க. அதுல நம்ம நடந்து போற இடம் ரெண்டு சைடுமே பாறையினால பாக்குறதுக்கு ரொம்ப அழகாவே இருக்கும். நல்லா இருக்கு, பாருங்க இறங்குபோது மேல போறதுக்கு வாக்கிங் ட்ராக்ல போகலாம், மேல பாறையில கூட ஏறி போகலாம். பாறையில ஏறி போகும்போது அந்த வியூ வந்து பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனா மேல போகும்போது கொஞ்சம் கவனமா போகணும். அப்புறம் மேல போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொரு வியூ பாயிண்ட் வரும், இங்க கூட போய் நம்ம அந்த வியூ பாத்துக்கலாம். அப்புறம் இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க, இது உண்மையிலே நேர்ல பார்க்கும்போது சும்மா வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக மலைக்கோட்டை டாப்புக்கு வந்துட்டாங்க. இங்கே தான் அந்த டெம்பிள் எல்லாம் இருக்குது, ஜெயின் டெம்பிள் அப்புறம் பகவதி அம்மன் டெம்பிள், இந்த ரெண்டு டெம்பிள் இங்கே இருக்குது. இந்த ஜெயின் டெம்பிள் இங்கே கிபி 9வது நூற்றாண்டுலேருந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, இந்த இடத்து கோயிலாக இருக்கட்டும் இல்லை படிக்கட்டாக இருக்கும், அந்த ஏரியாவாக இருக்கும், எல்லாமே இன்னும் அந்த பழமையை மாறாமல் இன்னமும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த இடம் தாங்க மலைக்கு உச்சி பகுதி. இங்கே நீங்கள் நான் பார்த்துட்டுருக்கிறது கோயிலுக்கு கோபுரம். இப்போ தெரியறது அங்கே கோயில், அப்புறம் கோயிலுக்கு குளம். இதுக்கு வேற ஒரு வழி இரு, வாங்க போகலாம். இதாங்க கோயில், அப்புறம் கோயிலில் உள்ள குளத்துக்கெல்லாம் போகிறதுக்குள்ளவே அப்புறம் அங்கே பாறை குடஞ்சு வச்சுருக்கிற அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருங்க. அப்புறம் இங்கே இருக்கிற கோயில், அப்புறம் கோயிலோட சேர்ந்துருக்கிற குளம், அப்புறம் அந்த இயற்கை, அங்கே வீசுகிற காற்று, இதெல்லாம் சேர்த்து நீங்கள் அந்த இடத்துல வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். கோயில், கல்வெட்டுகள், அப்புறம் குளம் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு இயற்கையை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்களும் போய் பாருங்கள். இந்த இடத்துக்கு எப்படி போகிறது டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, சி யூ.